மின்துண்டல் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் பரிமாற்று மின்துண்டல் மியூச்சுவல் இண்டக்ஷன் காயில் இருக்கும் ஒன்னு வந்து பிரைமரி காயில்னு பேர் இது வரைக்கும் பாருங்க பி பிரைமரி காயில் இன்னொன்னு வந்து செகண்டரி காயில் முதன்மை சுற்று பி இரண்டாம் நிலை சுற்று எஸ் இந்த ரெண்டு காயிலும் பக்கத்தில் பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு காயிலையும் பக்கத்தில் பக்கத்தில் அது அதுபடி அதாவது ஆங்கிலத்தில் சொன்னீங்கன்னா இந்த டூ ஆர் க்ளோஸ்லி பிளேஸ்டு நெய்பர்வுட் பக்கத்து பக்கத்தில் இப்படி பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு காயில் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து மியூச்சுவலி கப்புல்டுன்னு அர்த்தம் அதனால தான் இந்த எண் எம்முன்னு இங்கே போட்டிருக்கு உங்களுக்கு எம்முன்னு இருக்கு இந்த இடத்துல எம்முன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா மியூச்சுவலி கப்புல்டு இந்த இரண்டு மின்சொருள்களும் இணைக்கப்பட்டுள்ளது காந்த பயத்தின் வழியாக காந்த புலத்தின் வழியாக இணைக்கப்பட்டுள்ளது என்பதை இது குறிப்பதற்காக த எம் என்று இந்த இடத்துல போட்டிருக்குது இது வந்து ஆர்வமாக இருக்கு இப்படி ஒரு ஆர்வமாக இருக்கு இப்படி ஒரு ஆர்வமாக இருக்கு இந்த ரெண்டு ஆயிரம்மா இருக்கு நடுவில் ஏம் போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த ரெண்டு காயிலும் வந்து மியூச்சுவலி கப்டு ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டுள்ளது என்று பெயர் இந்த பிரைமரி காயில் வந்து கரண்ட் அனுப்புகிறாங்க ஐயங்கிற கரண்ட் அனுப்புகிறாங்க கரண்ட் அப்படி ஃபுளோ ஆகி இந்த பக்கம் வெளில வருது இந்த கரண்ட் வந்து இந்த காயில சுத்திலும் காந்த பழத்தை உருவாக்கும் மேக்னட்டிக் ஃபீல்டு உண்டாக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பக்கத்தில் இருக்கிற காயில் என்ன செய்யுதுன்னு ஈயம் இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணுது மின் இயக்கு விசையை என்ன செய்யும் இன்ட்யூஸ் பண்ணும் அப்படி இன்டியூஸ் பண்ணுறத அந்த ஈயை தான் என்ன பண்ணியிருக்கோம் இங்கே எஃப்சல் அந்த சின்னதாக ஈன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஈன் போட்டிருக்கோம் இதுதான் வந்து அந்த எப்சலான் ஈங்கிறது அங்கே போட்டிருக்கோம் இது இன்டியூஸ்டு டிஎம்எஃப் இது வந்து பிரைமரியில் போகிற கரண்ட் பிரைமரியில் போகிற கரண்ட் சேஞ்ச் ஆகும்போது அப்போது இந்த இஎம்எஃப் வந்து செகண்டில் இன்டியூஸ் ஆகும் இந்த காயில் பக்கத்தில் இருக்கிறதுனால இதில் இருக்கிற மேக்னடிக் ஃபீல்டெல்லாம் வந்து இந்த செகண்ட் காயிலால் கட் பண்ணப்படும் இன்டர்செப்ட் பண்ணப்படும் வெட்டப்படும் தமிழில் சொன்னீங்கன்னா வெட்டப்படும் ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஃபேரடைஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் படி அவர் தெர் இஸ் இஸ் சேஞ்ச் இன் மேக்னட்டிக் ஃபீல்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அதாவது ஃபை பை டிடி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படி ஏற்படும் பொழுது அந்த இப்போது இந்த பிரைமரி காயிலில் அனுப்பக்கூடியதான மின் மின்னோட்டம் மின்னோட்டமானது மாறி கொண்டிருக்கும் பொழுது செகண்டரி காயிலில் ஒரு மின் இயக்கு விசையானது உற்பத்தி ஆகும் அதுக்கு பேர் இன்ட்யூஸ்டு பெயர் இந்த ரெண்டு காயிலும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் அதுபோல் அது இன்டியூஸ் ஆகும் இதுதான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த நிகழ்வுக்கு பினாமினு கேட்டீங்கன்னா ஒரு காயிலில் அனுப்புகிற கரண்ட் வந்து மற்றொரு காயிலில் இஎம்எஃப் பண்ணுமா பண்ணுமானால் அதுக்கு பேர் மியூச்சுவல் இண்டக்ஷன் பரிமாற்று மின் தூண்டல் இந்த காயில் உள்ள அதாவது மேக்னட்டிக் ஃபீல்டு வந்து அடுத்த காயிலோட க்கு பரிமாறப்படுகிறது அடுத்த காயிலுக்கு பரிமாறப்படுகிறது அதாவது எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இந்த காயில் இருந்து இந்த காயிலுக்கு என்ன பண்ணுறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இந்த காய் ஃபஸ்ட்டு காயில் இந்த பிரைமரி காயில் இருந்து செகண்டரி காயிலுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அதாவது மின் ஆற்றலானது பரிமாறப்படுகிறது இதிலிருந்து இதுக்கு ப பரிமாறப்படுகிறது அதனால தான் இதுக்கு பேர் வந்து இந்த அமைப்புக்கு பேர் டிரான்ஸ்ஃபார்மர் என்றும் சொல்லுவாங்க அது அதுதான் பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே எழுதியிருக்கிறவங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய மின்மாற்றி என்று சொல்லக்கூடிய ஒரு உபகரணம் இருக்குது எலக்ட்ரிசிட்டியில் அந்த மின் உபகரணம் அந்த மின் மாற்றி என்று சொல்லக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மருடைய அடிப்படை தத்துவமே இந்த மியூச்சுவல் இண்டக்ஷன் தான் அதோடைய இந்த மியூச்சுவல் இண்டக்ஷனே வந்து ஃபாரடேசருடைய விதி விதி லென்ஸ் விதியின்படி தான் செயல்படுது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இஇஸ் ஈக்குவல் டு இந்த இந்த மைனஸ் சைன்ங்கிறது வந்து இதில் ப்ரொடியூஸ் இஎம்எஃப் வந்து இதில் செலுத்துக்கிற மின்னோட்டத்துக்கு எதிர் வினையா இருக்கும் அது நெகட்டிவ் சைட் அதனாலதான் போட்டுருக்கு ஃபைங்கிறது என்னன்னா மேக்னடிக் ஃபீல்ட் லிங்க்டு வித் செகண்டரி ஓகே இப்போ என்ன பாருங்களேன் இந்த பிரின்சிபலை நீங்கள் புரிஞ்சுக்கங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா ஒன்று என்ன பண்ண போகிறோம் கொண்டு வர போகிறோம் இந்த செகண்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஐங்கிற கரண்ட் வந்து கேபிட்டல் ஐ ஐங்கிற கரண்ட் வந்து ப்ரைமரி காயில் வழியாக உள்ளே போகுது அந்த செப் பிரைமரி காயிலுக்கு உள்ள செலுத்தப்படுது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கங்க லெட் ஐ பி த கரண்ட் இந்த பிரைமரி காயில் முதலாம் மின்சுருளில் வந்து ஐங்கிற கரண்ட் செலுத்தப்படுகிறது அது வந்து ஒரு மேக்னட்டிக் பிளக்ஸை தோற்றுவிக்கும் இந்த கரண்ட் வந்து எந்த ஒரு காயிலில் போனாலும் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா மேக்னட்டிக் பிளக்ஸை வந்து தோற்றுவிக்கும் அதுதான் போட்டுருக்கு ஃபை மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ்ட் இந்த செகண்ட்ரி அதாவது ப்ரொடியூஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் காயில் அந்த காயில் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ இந்த பிளக்ஸ் தான் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா செகண்ட்ரியோட லிங்க் ஆகுது லிங்க் ஆகுதுன்னு சொல்லுவோம் அதாவது இணைக்கு இணைப்பில் உள்ளது இது மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஃபைவ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற ப்ரைமரி காயில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து செகண்டரி காயிலோட என்ன பண்ணியிருக்கு லிங்க் ஆகிருக்கு அப்படியே லிங்க் ஆகியிருக்கும் போது அது அந்த அது அந்த லிங்க் ஆகிருக்கிற ஃபிளக்ஸ் வந்து கரண்ட்டுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும் ப்ரைமரி காயில் போகிறது போகிறதான கரண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படி தானே இருக்க முடியும் ஏன்னா கரண்ட் அதிகமான மேக்னட்டிக் ஃப்ளக்ஸும் அதிகமாகவும் கரண்ட் குறைஞ்சிதுன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் குறையும் கரண்ட்டே ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும்

அல்லது கோஎபிஷன்ட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன் அல்லது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் டூ சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு காயிலுடைய மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எப்பொழுதுமே மியூச்சுவல் இண்டக்டுங்கிறது பேர் ஆஃப் காயில்ஸ் ஒரு ஜோடியா காயில் இருந்தால் தான் அது அப்படி மியூச்சுவல் இண்டக்ஷன் நம்ம ஒரு பேராமீட்டரே சொல்ல முடியும் தனிப்பட்ட ஒரு காயில் இருந்தது ஒரே ஒரு காயில் சிங்கிள் காயில் இருக்குன்னா அதுக்கு மியூச்சுவல் இண்டக்ஷன் கிடையவே கிடையாது ரெண்டு காயில் பக்கத்துல பக்கத்துல க்ளோஸ்லி பிளேஸ்டா இருந்ததுன்னா க்ளோஸ்லி சுச்சுவேட்டடா இருந்ததுன்னா அப்பதான் நீங்க என்ன செய்ய முடியும் மியூச்சுவல் இண்டக்ஷன் பத்தி பேச முடியும் அப்படி உங்களுக்கு வந்து இந்த எம்முங்கிறது என்ன அப்படின்னு மியூச்சுவல் இண்டக்ட்ஸ் இதை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த ஈகுவன் ஒன்ல வந்து ஐ ஈக்குவல் டு ஒன் ஆம்பியர்னுஸூட் பண்றோம் இஃப் ஐ ஈக்குவல் டு ஒன் ஆம்பியர் அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னு சொன்னீங்கன்னா என்னாவது இந்த ஐ ஒன்னு சொன்னீங்கன்னா ஃபைவ் ஈக்குவல் டு எம்

ஒரு ஒரு சர்க்கியூட்டில் ஒரு ஆம்பியர் கரண்ட்டு போகும்போது மற்றொரு சர்க்கியூட்டில் லிங்க் ஆகியுள்ள இந்த மேக்னட்டிக் ஃபிளக்ஸ் தான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்று சொல்லுகிறோம் ஸோ மறுபடியும் நான் படித்து காட்டுறவங்களுக்கு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் டூ சர்கியூட்ஸ் இஸ் நியூமரிக்லி ஈக்குவல் டு த மேக்னட்டிக் ஃபிளக்ஸ் லிங்க்டு வித் ஒன் சர்க்கியூட் வென் யூனிட் கரண்ட் க்ளோஸ் த்ரூ த அதர் ஒரு ஆம்பியர் கரண்ட்டு ப்ரைமரியில் பாஸ் ஆகும்போது போது செகண்டரியில் எவ்வளோ மேக்னட்டிக் ஃப்ளக்ஸு லிங்க் ஆயிருக்கோ அதுதான் மேக்னட்டிக் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்று சொல்லுகிறோம் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அதாவது பரிமாற்று துண்டலின் குணகம் அல்லது பரிமு பரிமாற்று துண்டல் என்றும் இதை சொல்லலாம் அதுதான் வந்து இதோடைய டெஃபினேஷன் எம்மு எம்முடைய டெஃபினேஷன் இந்த ஃபார்முலா வந்து ஒன்று வந்து இம்பார்ட்டண்டான ஃபார்முலா ஃபைவல் டு எம்ஐங்கிறது இம்பார்ட்டன்ட்டான ஃபார்முலா ஐங்கிறது பிரைமரியில் போகிற கரண்ட்டு ஃபைங்கிறது அதனால உண்டாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ்

டிபை டிடிங்கிறது என்னென்ன ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் இதை வந்து ஃபார்டிஸில் அந்த ஃபைவ் கிட்ட அந்த ஃபைக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுனா முதல் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணும் முதல் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது எம் எம்இன்ட்டு ஐன்னு சொல்லுது அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் எம்இன்டு ஐ எம்முங்கிறது கான்ஸ்டன்ட்டு ஸோ அதனால அது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா வெளியில் எடுத்துட்றோம் ஐங்கிற தான் மாறு மாறக்கூடியது மாறு அதாவது அதனால ஃபைஇல்டி எம்ஐன்னு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எம்முங்கிற கான்ஸ்டன்ட்டு ஐ மட்டும் டிஃபரென்ஷியல்க்குள்ள இருக்கும் எம் வந்து வெளியே வந்துடும் ஸோ எம்இன் டுஐபை டிடி என்று இது மாறிவிடும் இந்த ஃபார்முலால ஃபைஇல்டி எம்ஐங்கிறத ஒன்றாவது ஈக்குவேஷன் இதில் சப்டியூட் பண்றோம் சப்ஸ்டியூட் பண்ணும் போது நமக்கு ஒரு நூறு ஈக்குவேஷன் கிடைக்குது இஇசிகல் டு மைனஸ் எம்இன் டிஐ பை டிடி இதை ஈக்குவேஷன் இரண்டு ரெண்டு என்று சொல்லுகிறோம் டூ என்று சொல்லுறோம் இப்போ இஇக்குவல் டு மைனஸ் எம்இன் டுஐபிடி அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷன்லேருந்தும் எம்எ எம்எ என்ன பண்ணலாம் டிஃபைன் பண்ணலாம் வரையறுக்கலாம் எம்எ வரையறுக்கிறதுக்கு இப்படி இந்த மெத்தட்லையும் வரையறுக்கலாம் முதல்ல ஒரு வரையறை கொடுத்தோம் இப்போ இது இப்படி இந்த ஈக்குவேஷன் டூலேருந்தும் என்ன பண்ணலாம் வரையறுக்கலாம் அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பாருங்க இந்த இஈக்குவல் டு மைனஸ் எம் வென் டிஐபிடி ஒன்னு அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் வந்து ஒன் ஆம்பியர் பர் செகண்ட் அதாவது ஒன் யூனிட் ஒரு அழகு விகிதத்தில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் போது இஸ் ஈக்குவல் டு எம்மு அப்படின்னு போட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த மைனஸ் என்னை எடுத்துட்டதுனால ப்ராக்கெட்ல இங்கே என்ன பண்ணியிருக்காங்க நியூமிரிக்கலின்னு போட்டிருக்காங்க என்ல் ரீதியாக என்று இது எழுதப்பட்டிருக்குது ஏன்னா இந்த மைனஸ் என்னை இங்கே ஸ்க்ராப் பண்ணிட்டோம் எடுத்துட்டோம் அதனால் இக்னோர் பண்ணிட்டோம் அதனால் இசீக்கல் டு மைனஸ் எம் அதாவது மாடல் எஸ்இன்னு இங்கே எழுதணும் மாடல்ஸ் சி ஈக்குவல் டு எம்மு

அது வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸுக்கு எண்ணியல் ரீதியாக சமமாக இருக்கும் அப்படிங்கறதான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம் அதுதான் இப்போ இங்கிலீஷ் இங்கிலீஷில் வந்து இந்த இடத்துல டெஃபினேஷன் இங்க கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறேன்னு பாருங்க இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் டூ சர்கியூட் இஸ் நியூமெரிக்கலி ஈக்குவல் டு த இஎம் இன் ஒன் சர்க்கியூட் வென் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன் இஸ் யூனிட்டி என்று சொல்கிறோம் புரியுதுங்களா இதான் வந்து இது ரெண்டு ஈக்குவேஷனும் இம்பார்ட்டன்டான ஈக்குவசன் இதனால் பின்னாடி நம்ம போறோம் ஒன்னு வந்து ஃபைவ் சீக்குவல் டு இன்ட்டு ஐ ஒன்றாவது ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து இஇ சீக்குவல் டு மைனஸ் எம்இன் டிஐ பை டிடி இது ரெண்டாவது ஈக்குவேஷனே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகிறாங்க ஹென்ரிங்கிறது என்னன்னு டிஃபைன் பண்ணுறாங்க ஏன் ஹென்ரி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா விட டெஃபினேஷன் வருது எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹென்ரிங்கிறது என்ன அப்படின்னா யூனிட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்சன் மியூச்சுவல் இண்டக்ஷன் இந்த மியூச்சுவல் இண்டக்ஷனுடைய யூனிட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹென்ரி அது மாதிரி செல்ஃப் இன்டக்டன்ஸ்ன்னு ஏற்கனவே ஒன்று சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா சொல்லி கொடுத்துருங்க அது உடைய யூனிட்டும் வந்து ஹென்ரி தான் இப்போ இதோட யூனிட்டும் வந்து ஹென்ரி தான் இப்போ இந்த அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்களேன் இன் இக்வேஷன் டூ இஃப் இஇஸ் இன் ஓல்ட் இ வந்து வோல்ட்டுங்கிற யூனிட்ல இருக்கும் போது டிஏபிடிட்டிங்கிறது பர் செகண்டுங்கிற யூனிட்ல இருக்கும் போது தென் த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இஸ் இன் ஹென்ரி

இங்கே வந்து இஎஸ்இகல் டு மைனஸ் எம் இன்டு டிஏபிடினு வரும் சோ அந்த செல்ஃப் இண்டக்டன்ஸும் மியூச்சுவல் இண்டக்டன்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அது வந்து தனி ஒரு காயில் ஒரு காயில்ல ஏற்படக்கூடிய இண்டக்டன்ஸ் இது வந்து பக்கத்துல இருக்கிற மற்றொரு காயில் நெய்பர்ஹுட் காயில் நெய்பரிங் காயில்ல ஏற்படக்கூடிய ஒரு விளைவு இது இதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன் நான் உங்களுக்கு இப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எதை பொறுத்து இருக்கும் எதெல்லாம் பொறுத்து இருக்கும் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்

அண்ட் ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் டூ காயில்ஸ் அப்படின்னா என்னென்ன ரெண்டு காயிலையும் எவ்வளோ க்ளோஸராக வச்சிருக்கீங்க ரெண்டு காயிலையும் அரிசாண்டலா பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்கீங்களா வர்டிகலாக பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்கீங்களா இல்லை ஒரு காயில் இன்னொரு காயிலுக்குள்ள இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா இந்த ஓரியன்டேஷன் எப்படி அது வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்தும் அமைவது தான் மியூச்சுவல் இன்டென்ஸ்ங்கிறது இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த மீடியம் டூ காயில்ஸ் இப்போ இந்த ரெண்டு காயிலையும் ஏரில் வச்சிருக்கோமா அது ஏருங்கிறது ஒரு மீடியம் அதை பொறுத்தும் எம்மு மாறும் அல்லது ரெண்டு காயிலையும் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு அயன் கோரலை வச்சிரு வச்சிருக்கலாம் ஒரு அயன் ஃபெரைட் அயன் கோரலை வச்சிருக்கலாம் அரை அயன் குரலை வைக்கலாம் இல்லை ஃபெரைட் குரலை கூட வைக்கலாம் ஃபெரேட்டு கோர் காயில்ஸ் இருக்கு கோர் காயில்ஸ் இருக்குது அப்புறம் கோர் காயில்ஸ் இருக்கு இந்த மீடியம் வந்து நடுவில் இருக்கிற மீடியம் இருக்கு பார்த்தீங்களா ரெண்டு மீடியத்துக்கு நடுவில் இருந்ததுன்னா ஏர் மீடியம்னு அர்த்தம் ஏர்கோர் அப்படின்னு அர்த்தம் ஏர் மீடியம் அல்லது ஏர்கோர் காயில் அப்படின்னு அர்த்தம் ரெண்டு மீடியம் ரெண்டு காயிலுக்கு நடுவில் வந்து அயன் பீஸ் இருந்ததுன்னு வச்சிங்களேன் அது வந்து அயன் காயில் காயில்னு சொல்லுவோம் ரெண்டு மீடிய காயில் கடையில் வந்து இது இருக்கலாம் ஃபெர்ரைட்டுன்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது அந்த மெட்டீரியல் வச்சிங்கன்னா ஃபெர்ரைட் கோர் காயில்ஸ் என்று சொல்லுவார்கள் அதனால வந்து இப்போ இந்த எம்முங்கிற எதை பொறுத்துரு கேட்டீங்கன்னா சைஸ் ஆஃப் த கோயில் ஷேப் ஆஃப் த காயில் நம்பர் ஆஃப் டென்ஸு ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் த டூ காயில்ஸு அண்டு அந்த மீடியம் பிட்வீன் த டூ காயில்ஸ் இதெல்லாம் பொறுத்து அமைவது தான் எம்முங்கிறது எம்முங்கிறது ரெண்டு பேர் ஆஃப் காயில்ஸு கான்ஸ்டன்ட் இது வந்து நீங்கள் வந்து இப்போ செகண்ட் இயரில் இருக்கீங்க தேர்ட் இயரில் வந்து நீங்கள் போய் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு செய்வீங்க அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ரெண்டு காயிலுடைய மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து பரிசோதனை முறையில் நம்ம லேபில் வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்கான ஒரு ஒரு தீரி தான் இப்போ நான் வந்து அடுத்த ஸ்லைடில் கொடுக்க போற உங்களுக்கு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது டிட்டர்மினேஷன் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஹ் இதுல கவனிங்க இந்த பாருங்க டிட்டர்மினேஷன் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காயில் இங்க ரெண்டு காயில் கொடுத்துருக்காங்க அதை பாருங்க பி எஸ் இந்த ரெண்டும் வந்து பாருங்க அப்படி ஆரோ மார்க் போட்டு எம்முன்னு இங்க பக்கத்துல எழுதுனா என்ன அர்த்தம்னா இந்த யார் மியூச்சுவலி கப்புல்டுன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா மியூச்சுவலி கப்புல்னா என்ன அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய காந்த புலமானது இந்த பக்கத்துல இருக்கிற எஸ்ங்கிற காயிலோட இணைந்து இருக்கிறது லிங்க் ஆயிருக்குன்னு அர்த்தம் லிங்க் ஆயிருக்குன்னு அர்த்தம் இந்த காயிலும் இந்த காயிலும் மேக்னெட்டிக்கலி லிங்க்டு என்று அர்த்தம் அதுதான் வந்து அதை குறிக்கிறதுக்கு தான் எலக்ட்ரிக்கல் சிம்பிள் இப்படி போடுறாங்க அது மாதிரி ரெண்டு காயில போட்டு பக்கத்துல இப்படி ஒரு ஆரம் மார்க்க வச்சு ரெண்டையும் இணைச்சி பக்கத்துல எம்முன்னு எழுதினீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ரெண்டு காயிலும் வந்து மேக்னட்டிக்கலி கப்புள்டு காந்த புலத்தின் வாயிலாக இணைக்கப்பட்டுள்ளது என்பதை இது குறிக்கும் அதான் இப்போ இந்த இந்த பேர் ஆஃப் காயில்ஸை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இதோடைய மேக்னட்டிக் மியூச்சுவல் இண்டக்ஷன் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் காயில்ஸ் பரிமாற்று மின் துண்டல் இந்த ரெண்டு காயிலுடைய இதை கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்றோம் இந்த ரெண்டு காயிலையும் எடுத்துக்கிறோம் இதை என்ன செய்யறோம் ப்ரைமரி காயில் வந்து என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஒரு எண்டு இந்த இந்த எண்டு வந்து இந்த முனையை வந்து பேட்டரியோட பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்றோம் பாசிட்டிவில கனெக்ட் பண்ணுறேன் நெகட்டிவ் இருக்கு கொடுத்தீங்களா நெகட்டிவ் வண்ட் என்ன பண்ணுறான்னு கேட்டீங்கன்னா ஒரு கீழே கனெக்ட் பண்ணி ஒரு ரியோஸ்ட் மாறும் மின்தடைன்னு பேர் மாறும் மின்தடை அந்த மாறும் மின்தடையில வந்து அது வந்து நோ ஸ்லைடிங் இருக்கும் அதுல ஸ்லைடர் இருக்கும் இதை அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம் டிக்ரீஸ் பண்ணலாம் இப்படி போனீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் இப்படி போனீங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா லெஃப்ட் வந்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும் ரைட்ல மூவ் பண்ணீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த பிரைமரியில் போகிற கரண்ட்டை வந்து அதை மாற்றி அமைக்கலாம் அதுக்காக தான் இந்த ரியோஸ்டாட்டு மாறும் மின் தடை என்று சொல்லக்கூடிய ரியோஸ்டாட்டு வந்து இதில் வைக்கப்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு நீங்கள் லேப்ல பார்த்துருப்பீங்க ரியோஸ்டாட் பார்த்துருப்பீங்க இது மாறும் மின் தடை வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் பேர் இது கேங்கிறது கீ அப்புறம் வந்து இந்த ஸ்மால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த வரைக்கும் பாருங்கள் ஆர் ஆர்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிருக்காங்க பாருங்கள் ஆர்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட் ஜீரோ ஒன் வேல்யூ இருக்கும் எப்படி இருக்கும் பாயிண்ட்டு ஜீரோ ஒன் ஓம் அப்படிங்கிற அளவு மிக மிக சிறிய அளவான ஒரு மின்தடையை இங்கே வந்து வச்சிருக்கிறாங்க இதையும் வந்து இந்த இந்த முதன்மை சுற்று அதாவது ப்ரைமரி சர்க்கியூட்டில் இன்க்ளூட் பண்ணி இதோட ஜாயின் பண்ணியிருக்காங்க காயிலோட ரைட் ஹேண்டில் ரைட் ஹேண்டு அந்த வலது முனையில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் வந்து பிரைமரி சுற்று பிரைமரி சர்க்கியூட் என்று சொல்லக்கூடிய முதன்மை சுற்று செகண்டரி காயில் இருக்கு பாருங்க அதை வந்து என்ன அப்படின்னு ஒரு முனையம் வந்து ஒரு சிங்கிறது என்னன்னு ஒரு காம்படேட்டர் சிங்கிறது ஒரு சுவிட்ச் இது ஃபோர் வே சுவிட்ச் அது அதுல நான்கு முனைகள் இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஃபோர் கான்டாக்ட்ஸ் நான்கு முனை மாற்று சாவி என்று மாற்று சாவி என்று பெயர் நான்கு முனை மாற்று சாவி என்று சொல்லலாம் ஃபோர் வே கமுட்டேட்டர் ஃபோர் வே காமுட்டேட்டர் அதுதான் வந்து சி என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இந்த சீல வந்து நாலு கான்டாக்ட்ஸ் இருக்கும் மொனை ஒன்று கான்டாக்ட் ஒன்று கான்டாக்ட் ரெண்டு கான்டாக்ட் மூணு கான்டாக்ட் நாலு இந்த மூணும் நாலும் வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு குறுக்க கனெக்ட் பண்ணியிருக்கு மூணு வந்து ரெசிஸ்டன்ஸுடைய ஆறுங்கிறன்ஸ் இடது முனையிலையும் நாலுங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸோட வலது முனையிலையும் கனெக்ட் ஆகிருக்குது அப்புறம் இந்த செகண்டரி காயிலுடைய ஒரு முனை வந்து ஒண்ணுல கனெக்ட் ஆயிருக்கு இன்னொரு முனை வந்து பிஜி என்று சொல்லக்கூடிய பேலிஸ்டிக் பேலிஸ்டிக் கால்னோமீட்டர் வந்து சாதாரண கால்னோமீட்டரோட ரொம்ப சென்சிட்டிவான ஒரு நுண் நுண் நுட்பமா கன அளவிடக்கூடிய ஒரு கால்னோமீட்டர் நுட் மிக நுட்பமான ஒரு கால்னோமீட்டர் அதான் வந்து பேலிஸ்டிக் கால்வோனோமீட்டர் அதை சுருக்கமாக பிஜி என்று சொல்லுகிறோம் இது வந்து சாதாரண கால்னோ மீட்டரோட மிக நுட்பமாக அதாவது அக்யூரேட்டாக மெசர் பண்ணும் அதுக்காக இது வந்து இங்கே பிஜி கனெக்ட் பண்ணியிருக்கோம் இதோட இன்னொரு முனை என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா ரெண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இது ஒன்னுல கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபோர்வே கம்ப்யூட்டேட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா இது எல்லாம் பாருங்க இது மாற்றுச்சாவி வந்து இது ஒரு லேப்ல இருக்குது நீங்கள் இதுல நாலு இது இருக்கும் கேப் இருக்கும் நாலு முனையும் இருக்கும் நாலு கேப்பு எதா பாருங்க ஒன்றுக்கும் ரெண்டு கடையில் கேப்பு ரெண்டுக்கும் நாலு கடையில் கேப்பு மூணுக்கும் நாலு கடையில கேப்பு ஒன்னுக்கும் மூணு கடையில கேப்பு நாலு கேப்பும் நாலு முனையும் இருக்கும் அதில் இப்போ நீங்க தேவையான கேப் என்ன அப்படிங்களா க்ளோஸ் பண்ணிக்கலாம் தேவையான கேப்பை ஓப்பனா வச்சுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டையும் ஒன்னு ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஒன்னும் ரெண்டையும் க்ளோஸ் பண்ணுவாங்க அப்புறம் மூணையும் நாளையும் க்ளோஸ் பண்ணிடுவோம் இதுல ஒரு சாவியை போட்டிங்கன்னா என்ன ஆகும் மூணு நாலும் கனெக்ட் ஆகிடும் அது மாதிரி இதுல ஒரு சாவியை போட்டிங்கன்னா என்ன ஆகும் ஒன்னும் ரெண்டும் கனெக்ட் ஆகிடும் பட் இந்த மூ ஒன்னு மூணும் கனெக்ட் ஆகாது ரெண்டு நாளும் இதோட தொடர்பு கனெக்ட் ஆகாது உங்களுக்கு ஸோ இது போல மூணு நாளையும் ஒன்னும் ரெண்டையும் மட்டும் என்ன பண்ணணும் இணைக்கணும் மாற்று சாவியில் வந்து இணைக்கணும் இணைச்சிட்டு இணைங்க ஃபர்ஸ்ட் தடவை அது ஒரு எஸ்ட்ருமெண்ட் செய்யணும் இதை இணைக்கணும் இணைச்சிட்டு என்ன பண்ணணும் இந்த மூணு நாளையும் இணைக்கணும் ஒன்னு ரெண்டையும் இணைக்கணும் இணைத்து விட்டு நம்ம ஒரு எஸ்ட்ருமெண்ட்டு பரிசோதனை செய்யணும் இதை அழுத்துனீங்கன்னு வச்சி இந்த கீங்கிற கேங்கிற கீயை வந்து அழுத்தினீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் உடனடியாக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இதில் கரண்ட்டு பிரைமரி காயில போகும் அது போகக்கூடிய க கரண்ட் வந்து இமீடியட்டாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூவை வந்து பெரும மதிப்பு அடையாது கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரோலேருந்து இன்க்ரீஸ் ஆகி பெரும மதிப்பு அடையும் மேக்ஸிமம் வேல்யூவை அடையும் அப்படி அடையும் போது கரண்டானது இதில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது அதனால இதன் விளைவாக இதை சுற்றிலும் இருக்கிற மேக்னடிக் ஃபீல்டும் ஜீரோலேருந்து மறு பெரும மதிப்புக்கு இன்க்ரீஸ் ஆகிக் கொண்டே இருக்கும் தொடர்ந்து இருக்கும் கரண்ட் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கும் அப்படி க்ரோத் ஆகும் போது இதை சுற்றி உள்ள மேக்னட்டிக் ஃபீல்டும் க்ரோத் ஆகிட்டே இருக்கும் ஃபைவ் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போஷனல் டு ஐ இல்லைங்களா அதனால மேக்னட்டிக் ஃபீல்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போஷனல் டு கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ காயில் ஸோ ஃபைவ் மாறிட்டே இருக்கிறதுனால இதில் இதோட லிங்க் ஆகிருக்கிற எஸ்ஸுங்கிற காயில்லையும் இங்கே மேக்னட்டிக் ஃபிளெக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு சேஞ்ச் ஆகுதுனால ஃபாரடேஸ் விதியின்படி இதில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் இந்த இஎம்எஃப் வந்து பிஜியில் மெஷர் பண்ணலாம் இந்த பிஜி பிஜியில் வந்து ஒரு டிஃப்ளக்ஷன் ஒரு ஏற்படும் த்ரோன்னு சொல்லும் என்று அந்த முள்ளானது வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ திரும்பி மறுபடியும் நடுவுக்கு வரும் அதான் வந்து இதுக்கு பேர் த்ரோன் பேர் வீச்சு என்று இது நான் நோட்ஸ்ல எழுதியிருக்கிறேன் அதை வந்து அதை குறித்து கொள்ள வேண்டும் அதை வந்து குறித்து கொள்ள வேண்டும் இதான் வந்து எஸ்ட்மெண்ட் நம்பர் ஒன்னு அதில் வந்து நம்ம வந்து இந்த அதான் டீட்டா ஒன்று போட்டிருக்கு பாருங்கள் அந்த டீட்டா ஒன்னுன்னு போட்டிருக்கில்ல அதான் டீட்டா ஒன்றுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பீஜியில் ஏற்படக்கூடிய இந்த அடுத்த சில ஏற்படுங்க பீஜியில் ஏற்படக்கூடிய துரோவருக்கு பார்த்தீங்களா அந்த டீட்டா ஒன் என்று அதை குறித்து கொள்ளுறோம் அதை அதோடைய எவ்வளோ வீச்சு எவ்வளோ நவுந்துருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ளக்ஷனை நோட் பண்ணிக்கிறாங்க அடுத்தது வந்து இந்த ஆறுங்கிற இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஒன்னுடைய மதிப்பு அது நம்ம டீங்கிறது லேம்பாங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு எம்முடைய மதிப்பை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஃபார்முலா இது இப்போ திருப்பவும் சர்க்கியூட்டுக்கு வரேன் வந்து இந்த ஃபை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத இப்போ சொல்ல போகிறோம் ஃபைங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது மறுபடியும் சர்க்கியூட்டுக்கு போகிறேன் ஃபை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்று ரெண்டையும் இணைத்ததை டிஸ்கனெக்ட் பண்ணிடணும் மூணு நாலையும் இணைத்ததை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஒன்றையும் மூணும் கனெக்ட் பண்ணணும் ஒன்றையும் மூணையும் கனெக்ட் பண்ணணும் ஒன்னு மூணையும் கனெக்ட் பண்ணணும் ரெண்டும் நாளையும் கனெக்ட் பண்ணணும் இப்படி கனெக்ட் பண்ணணும் ஏற்கனவே இருக்கிற இந்த கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிடணும் இப்போ வந்து என்ன பண்ணணும் ஒன்னு மூணையும் இணைக்கணும் ரெண்டையும் நாளையும் இணைக்கணும் இப்படி இணைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இது 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 ரெண்டும் இணைக்கா இருக்கு இது ரெண்டும் இணைச்சிருச்சு அப்ப இது இதுக்கு இடையில உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில உள்ள மின்னழுத்த வேறுபாடு வந்து அது வந்து இங்க போகுது இந்த காயில் வழியா எங்க போகுது பிஜிக்கு போகுது மின்னழுத்த வேறுபாடை நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பிஜிக்கு பிரசன்ட் பண்ணுறோம் பிஜிக்கு என்ன செய்யறோம் இங்கே ஏற்படக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிராஸ் ஆறு இதில் கரண்ட் போச்சுன்னு வச்சிக்கங்களேன் இப்படி கரண்ட் போச்சுன்னு சொன்னீங்கன்னா இந்த காயில் இந்த கீயை அழுத்தும் போது கரண்ட் போச்சுன்னு சொன்னிங்கன்னா இதில் வந்து மின் எழுத்த வேறுபாடு ஏற்படும் அந்த மின் வேறுபாடு வந்து நம்ம பிஜிக்கு என்ன பண்றோம் நேரடியாக கொண்டு போய் இதை கொடுக்கறோம் நேரடியாக பாருங்க இதை நேரடியாக கொண்டு போய் கொடுக்குறோம் கொடுக்கும் போது பிஜியில ஒரு விலகல் உண்டாகும் அந்த விலகலை தான் ஃபை என்று சொல்லுகிறோம் அந்த விலகல் தான் ஃபை என்று சொல்லுகிறோம் ஸோ ஒன்னையும் மூணையும் ரெண்டையும் நாளையும் கனெக்ட் பண்ணும் போது ஒரு விலகல் ஒரு டிஃப்ளக்ஷன் ஒன்று ஸ்டெடி டிஃப்ளக்ஷன் உண்டாகும் அந்த ஸ்டெடி டிஃப்ளக்ஷன் அதை என்ன சொல்றேன் கட்டினா ஃபை என்று சொல்கிறோம் அதை இங்கே குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும் அதை இந்த இடத்துல சப்டியூட் பண்ணிக்கலாம் அடுத்தது டி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா டைம் பீரியட் ஆஃப் பேலிஸ்டிக் கால்டோமீட்டர் டைம் பீரியட் ஆஃப் பேலிஸ்டிக் கால்டோ அதை வந்து மெஷர் பண்ணலாம் அது அதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்குது அது ஒரு லேம்டாங்கிறது என்ன லாக்ரதமிக் டிக்ரிமெண்ட் என்று சொல்லுவோம் லாகரதமிக் டிக்ரிமெண்ட் மடக்கை குறைவு தமிழில் சொன்னீங்கன்னா மடக்கை குறைவு டீயும் லேம்டாவும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேலிஸ்டிக் கவலம் என்றக்கூடிய கான்ஸ்டன்ஸ் மாறிலிகள் என்று சொல்லப்படும் பேலிஸ்டிக் கவனம் என்றோட கான்ஸ்டன்ஸ் டி கேபிட்டல் டி அண்டு லேம்டாங்கிறது லாக் எடுத்து வீக் டிக்ரிமெண்ட் ஸோ இந்த டீ லேம்டாவும் வந்து ஒரு பாலிஸ்டிக் கார்ன்மெண்ட் இருக்கு என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது அந்த முறையில் அதை ரெண்டையும் கண்டுபிடிச்சி இதில் ரெண்டு உடைய மதிப்பையும் லாம்டாவுடைய மதிப்பையும் சப்ஸ்டியூட் பண்ணோம் ஆருடைய மதிப்பு ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஒன்று டூ இது வேல்யூ பைங்கிறது என்ன த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோரு டீட்டா ஒன்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அந்த ஃபஸ்ட்டு பார்க்குலேருந்து வரக்கூடிய டிஃப்ளெக்ஷன் ஃபைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் பார்ட்லேருந்து வரக்கூடிய டிஃப்ளெக்ஷன் இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மிக எளிதாக என்ன பண்ணலாம் எம்மோடைய மதிப்பு என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம் தான் இந்த ஈக்குவேஷன் இந்த சர்க்கியூட் இது இதுதான் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் எம்ன்னு சொல்லுவாங்க சிலபஸ்ல வந்து போட்டிருக்கோம் அப்சல்யூட் டிட்டர்மினேஷன் ஆஃப் எம் என்று போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன அப்சல்யூட் டெட்டர்மினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மெஷர்டு வேல்யூஸ் வச்சு இந்த எம்மை கண்டுபிடிக்கிறோம் எல்லாமே அளவிடக்கூடிய மதிப்புகளை வச்சு இதுல பதிலீடு செய்து இதுல கண்டுபிடிக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து அப்சலூட் டிட்டர்மினேஷன் ஆஃப் எம் என்று நம்ம சிலபஸ்ல போட்டிருக்கோம் அதுதான் நம்ம சொல்ல போறோம் இன்னும் கொஞ்சம் இது இந்த ஃபார்முலா எப்படி டெரிவ் பண்றதுங்கிறத இப்ப நான் அந்த டெரிவேஷன் பார்ட்டுக்கு போறேன் நான் பாருங்க இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே நம்ம வந்து செல்ஃப் இண்டக்ஷன் இந்த செல்ஃப் இண்டெக்ஷன் பார்த்துட்டோம் பரிமாற்று மின் துண்டலும் சொல்லிட்டோம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இதுதான் ஆ கவனிங்க நம்ம அடுத்த இந்த ஸ்கிரீனு கவனிங்க பரிசோதனை முறையில் பரிமாற்று மின் தூண்டல் எண் கண்டுபிடித்தல் பரிசோதனை முறையில் பரிமாற்று மின் துண்டல் எண் எக்ஸ்பெரிமெண்டல் டிட்டர்மினேஷன் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அல்லது அப்சல்யூட் டிட்டர்மினேஷன் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எம் அப்படிங்கிற மதிப்பை வந்து ரெண்டு காயில் கொடுத்துருப்பாங்க அந்த காயிலோட மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் அதுதான் நம்மளுடைய டாஸ்க் அதுக்கு என்ன பண்றாங்க பி மற்றும் எஸ் மின்சொருக்கு இடையேயான பரிமாற்று மின் துண்டல் எண் அளவிடுவதற்கான மின் சுற்று அமைப்பினை படம் ஒன்று குறிக்கிறது அதாவது டயக்ராம் ஷோஸ circuit to determine mutual inductance between a pair of coils என்று அதோட தமிழ் ஆக்கம் தான் இதில் கொடுத்துருக்குது சி என்பது நான்கு துண்டு நான்கு துண்டு மாற்றுச்சாவி ஆகும் ஃபோர் வே கமுட்டேட்டர் சிங்கிறது என்ன கிடைக்குன்னா ஃபோர் வே கமுட்டேட்டர் ஆனால் வந்து நான்கு துண்டு அதை மொழிபெயர்த்துருக்காங்க மாற்றுச்சாவின் பேர் சி என்பது ஆர் என்பது மிகச்சிறிய மின்தடை

பாயிண்ட் ஜீரோ ஒன் ஆ அடுத்தது வந்து செகண்டரி கால் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா பிஜியோடு இணைக்கப்பட்டிருக்குது பேலிஸ்டிக் கால் நம்ம இணைக்கப்பட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து ஒன் டூ அந்த ஃபோர் வே கம்புடேட்டர் பாருங்கள் இல்லை தெளிவாக போட்டிருக்கோம் பாருங்கள் வே கம்புடேட்டர் வந்து ஒரு ரவுண்டு மாதிரி இப்படி ரவுண்டாக இருக்கும் அதில் நான்கு காண்டாக்ட்ஸ் இருக்கும் அது வந்து இங்கே தெளிவாக இங்கே போடப்பட்டிருக்கு ஃபோர் வே கம்முடேட்டர் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ரெண்டு பார்ட் இருக்கு இந்த சர்க்கியூட்ல வந்து இந்த எம் கண்டுபிடிக்கிறதுல ரெண்டு பார்ட் இருக்கு ஒன்று வந்து ஒன் அண்ட் டூ ஜாயின் பண்ணிடணும் பாருங்க ஒன் அண்ட் டூ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடணும் த்ரீ ஃபோரை ஜாயின் பண்ணிடணும் அதுக்கு ஒரு சாவி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அது போட்டிங்கன்னா அந்த கேப்பில் போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அது ரெண்டும் க்ளோஸ் ஆகும் அந்த ஒன் டூ க்ளோஸ் ஆகும் த்ரீ ஃபோர் க்ளோஸ் ஆகும் அப்போ த்ரீ ஃபோர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் ஆறு பார்த்தீங்களா ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுது உங்களுக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும் ஷார்ட் சர்க்கியூட் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா இந்த பிரைமரி சர்க்கியூட்லயே அது வந்து இருக்காது இப்படியே கரண்ட் வந்து இப்படி போய் இப்படி இப்படி வந்துடும் வழியா இந்த ஆறு வழியா போவாது கரண்ட் சூசஸ் ஒன்லி லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து கரண்ட் வந்து ஆல்வேஸ் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து மிக குறைவான ஒரு மின்தடத்தின் பாதையை தான் மின் தடையுள்ள பாதையை தான் என்ன பண்ணும் அது தெரிந்து கொள்ளும் அதனால் இப்படி கரண்ட் வந்து இப்படி வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன இப்படி போய் இப்படி வந்து இப்படி வந்து போவோம் அது அங்கே அந்த சர்க்கியூட்டுக்கு போகாது ப்ரைமரியில் மட்டும்தான் அது ஃப்ளோ ஆகும் அப்படி ஃப்ளோ ஆகும்போது இப்போ கீ அழுத்துறோம்னு சொன்னிங்கன்னா அந்த கீ அழுத்துறோம் என்னான்னு கேட்டீங்கன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும் கரண்ட் வந்து ஜீரோலேருந்து இன்க்ரீஸ் ஆகி மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணும் அதாவது பெரும மதிப்பு என்று சொல்லக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ ஐ நாட்டை வந்து ரீச் பண்ணும் ஜீரோலேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் க்ரோத்திங் க்ரோத்துன்னு பேர் அதுக்கு அதாவது வளர்ந்து வளர்ச்சி அடைந்து வளர்ச்சி அடைந்து அது ஐ நாட்டுங்கிற மதிப்பு அடையும் அதை பெரும மதிப்புன்னு பெருவாங்க அப்படி அடையும் போது உங்களுக்கு இதை சுற்றிலும் இருக்கிறதான மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஜீரோலேருந்து ஒரு பெரும மதிப்பு அடையும் அப்படி இந்த மேக்னட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும் போது செகண்டரி காயில் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இஎம்எஃப் இண்டீஸ் அந்த இஎம்எஃப் தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பிஜியில் மெஷர் பண்றோம் அந்த ஒன்ஸ் பெருமை அடைஞ்சிருச்சுன்னு சொன்னிங்கன்னா இதுல பெருமோட பெருமை மதிப்பு அதாவது மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகாது சேஞ்ச் ஆகாது சேஞ்ச் ஆகாதனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஓ ஜீரோ ஆயிடும் உங்களுக்கு அதனால வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் அதாவது கொஞ்சம் அந்த ஒரு மொமெண்ட் ஆஃப் த டைம் அந்த மட்டும்தான் அந்த பிஜியில் ஒரு டிஃப்ளக்ஷன் வரும் அதான் அந்த இடத்துல என்ன சார் இருக்குன்னு உங்களுக்கு வந்து த்ரோ என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த பி தமிழில் என்ன செய்யணும் வீச் என்று சொல்லுவோம் வீச் தமிழ்ல வந்து வீச்சுன்னு சொல்றோம் அந்த கே அழுத்தும் போது முதன்மை சுற்றில் மெதுவாக அதிகரிக்கும் ஐ என்பது முதன்மை சுற்றில் உள்ள மின்னோட்டம் உடனடி மின்னோட்டம் என்க இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் இரண்டாம் நிலை மின் மின் இயக்கு விசை இஸ்இக்குவல் டு மைனஸ் எம் இன்ட்டு டிஏபி டிடி பாருங்க அந்த ஈக்குவேஷன் வந்து இங்க பயன்படுத்து உங்களுக்கு இஸ்இக்குவல் டு மைனஸ் எம் இன்ட்டு டிஐ பை டிடி என்று இந்த இரண்டாம் நிலை மின் இந்த இரண்டாம் நிலை மின் வந்து இஸ்இக்குவல் டு மைனஸ் டிஃபை பை கரண்ட் இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அடுத்தது வந்து இரண்டாம் மின் மின்சுற்றில் உடனடி மின்னோட்டம் ஐடாஷ் என்று சொல்றோம் ஐடாஸ்ங்கிறது கரண்ட் போற கரண்ட் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னு செகண்டரி செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் என்பது இரண்டாம் நிலை சுற்றின் மொத்த மின்தடையாகும் இரண்டாம் நிலை சுற்றின் மொத்த மின்தடையாகும் டிவைடெட் பை ரெசிஸ்டன்ஸ் ஹோம்ஸ்ல அப்படிட் பை ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் ஸோ கரண்ட் இசிக்கல் என்ன இங்குறது வந்து இந்த மதிப்பு இதில் பண்ணுங்க இந்த மதிப்பு எடுத்து இதில் பண்றது எங்க சப்டியூட் பண்றீங்க இக்கு பதிலாக எம் மைனஸ் எம்இபிடிட் பண்ணுங்க என்ன வரும் இந்த டினாமினேட்டர்ல ஆறு இருக்கும் மினிமினேட்டர்ல வந்து எம் இருக்கும் எம் இந்த டிஐபிடி வந்துடும் உங்களுக்கு இந்த டிபிடிங் வந்துடும் இது என்ன லெவலில் ஏன் எழுதிருக்கேன்னா நெகட்டிவ் சைனை விட்டுட்டாங்க பாருங்க இந்த நெகட்டிவ் சைன் என்ன பண்ணிட்டாங்க இங்கே வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க எண்ணியல் ரீதியாக நியூமரிகளி ஈக்குவல் டு அந்த விட்டுட்டதுனால அந்த மாதிரி ப்ராக்கெட்ல எண்ணியல் ரீதியாக அப்படின்னு எழுதலாம் இல்லை என்ன லெவலில் எழுதலாம் ஓகே இதை ஈக்குவேஷன் வந்து ஐ டேஷ் இஸ்இக்குவல் டு எம் எம் பை ஆர் இந்த கரண்ட் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இது இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் இது இந்த கரண்ட் வந்து எவ்வளோ நேரம் அப்படின்னா ஒரு இது குறிப்பிட்ட நேரம் டீங்கிற ட செகண்ட்ஸுக்கு வந்து அது ஃப்ளோ ஆகுது உங்களுக்கு அதனால அப்போ அந்த செகண்டரி சர்க்கியூட்டில் போகக்கூடிய இது மின் மின்னூட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா சார்ஜ் சார்ஜ் என்று சொல்லப்படும் மின்னூட்டம் சார்ஜ் கியூ அதோடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறாங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா கியூ இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஐ டேஷ் டிடி கரண்ட் வந்து இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டைம் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குன்னா சார்ஜ் கிடைக்கும் கரண்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டைம் வந்து இன்டெக்ரேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓவர் த டைம் ஜீரோலேருந்து டி செகண்ட்ஸ் வரைக்கும் என்ன வந்து கேட்டிங்கன்னா பெரும்பு மதிப்பு அடையிறதுக்கு டைம் எடுத்துக்குது கரண்ட் வந்து ஜீரோலேருந்து ஐ நாட்டை ரீச் பண்ணுறதுக்கு டி செகண்ட்ஸ் எடுத்துக்குது அப்போ ஜீரோல இருந்து டிக்கு வந்து ஐடாஷுங்கிற கரண்ட்டை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா சார்ஜ் கிடைக்கும் உங்களுக்கு சார்ஜ் கிடைக்கும் சார்ஜிங்கிறதுக்கு இதான் வந்து ரிலேஷன் இது கரண்ட் வந்து வித் டு டைம் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா சார்ஜ் கிடைக்கும் ஸோ ஐடாஷுங்கிறது வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டீங்கன்னா இங்க இங்கேருந்து எடுத்து சப்ஷீட் பண்ணுறோம் ஐடாஸ்ங்கிறது இந்த மதிப்பு இருக்கு பாருங்க அதை எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம்

இன்ட்டு இன்டகரல் டிஐன்னு வருது இப்போ வந்து டிடி கேன்சல் ஆனதுனால டைம் ஃபேக்டரை கேன்சல் ஆனதுனால இந்த இன்டகரல்குள்ள என்ன இருக்கட்டிங்கன்னா கரண்ட்டு வேல்யூ மட்டும் தான் இருக்குது கரண்ட் ஃபேக்டர் மட்டும் தான் இருக்குது அப்போது லிமிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் ஜீரோ டு டிங்கிறது வந்து ஜீரோ டு ஐ என்று மாறும் அதாவது ஜீரோலேருந்து ஐநாட்டு கரண்ட்டு போகிறது வந்து டி செகண்ட்ஸில் போகுது ஜீரோ டு ஐநாட்டு போகுது உங்களுக்கு அப்போ என்னதுங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பை டிஐ என்று வரும் எம்பை ஆறு வந்து என்னது உங்களுக்கு கான்ஸ்டன்ட் எம்பை எம்ங்கிறது கான்ஸ்டன்ட் ஏற்கனவே உங்களுக்கு இட் டிபெண்ட்ஸ் சைஸ் ஆஃப் கோ காயில் டைமென்ஷன் ஆஃப் கோ காயில் குளோஸ்னஸ் ஆத காயில் கோர்மே யூஸ்டு இதை பொறுத்து தான் அந்த எம்ங்கற கான்ஸ்டன்ட் ஆருங்கிறது செகண்டரி சர்க்குட்டரி கான்ஸ்டன்ட் ஸோ இன்டெரல்க்கு வெளியே எடுத்திருக்கீங்கன்னா இன்டெரல் டிஏனு வரும் இன்டகிரல் டிஏ வந்து இன்டெகரேட் பண்ணீங்கன்னா ஐ என்று வரும் ஐய வந்து லிமிட் சப்டேட் பண்ணீங்கன்னா என்ன வரும் ஜீரோ ஜீரோ டு ஐ நாட்டு லிமிட் சப்ஸ்டீட் பண்ணீங்கன்னா ஐ நாட்டு ஜி மைனஸ் ஜீரோன்னு வரும் அதை தான் சுருக்கி என்ன பண்ணியிருக்கோம் எம்ஐ நாட் பை ஆறு போட்டிருக்கோம் கியூசிட்டு எம்ஐ நாட் பை ஆர்னு போட்டிருக்கோம் இன்டகர் அதை சால்வ் பண்ணி எம்ஐ நாட் பை கியூசிக்குள்ளை ஆறுனு இங்கிருக்கோம் ஒன்னு ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து பார்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த சார்ஜ் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து எவ்வளோ சார்ஜ் வந்து பிஜி வழியாக பாஸ் ஆகுது பிஜியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா பிஜினா என்ன அந்த நுட்பமான கால்னோமீட்டரு அந்த கவர்னோமீட்டரோட இது வந்து இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சார்ஜ் மெஷர்மெண்ட் ஈஸியா பண்ணலாம் அதில் கரண்ட்டு வெரி ஸ்மால் குவான்டிட்டி சார்ஜ் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அதில் மெஷர் பண்ணலாம் இந்த இந்த மின்னூட்டத்தினால் பீஜியில் உண்டாகும் முதல் வீச்சு அதான் போட்டிருக்கோம் இல்லையா ஃபஸ்ட் த்ரோன்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் த்ரோ முதல் வீச்சு டீட்டா ஒன் என்று என கொண்டாள் அப்ப அந்த பிஜிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன ஃபார்முலான்னா டீட்டா ஒனுங்கிற ஒரு டிஃப்ளெக்ஷன் த்ரோவை வந்து ஒரு பிஜி உண்டு பண்ணுச்சுன்னா அப்போ எவ்வளோ கரண்ட்டு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கியூசிக்வல் டு டி பை டூ பை சிபை டீட்டா ஒன் இன்ட்டு ஒன் பிளஸ் லவன்டா பை டூ இது பி இந்த ஃபார்முலா வந்து எங்கேருந்து வருதுன்னா தீரி ஆஃப் பேலிஸ்டிக் கலனமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுலேருந்து ஏற்படக்கூடிய வரக்கூடிய ஃபார்முலா தான் அது டி பை டூ பை சி பை என்பிஏ டிட்டா ஒன் இன்டூ ஒன் பிளஸ் லவன்டா பை டூ என்கிற ஒரு ஃபார்முலா இது இந்த டீங்கிறது என்னன்னா டைம் பீரியட் ஆஃப் ஆசோலேஷன் ஆஃப் பேலிஸ்டிக் கால்னோமீட்டர் அந்த கால்னோமீட்டர் அலைவு நேரம் ஒன்றும் பேர் இருக்கு பேர் சிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இது கப்புள் பர் யூனிட் டிஸ்ட்னு பேர் இது என்னங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் டென்ஸ் இந்த பிஜி காயில் பிங்கிறது மேக்னட்டிக் ஃபிளக்ஸ் ஏங்கிறது ஏரியா ஆஃப் த காயில் டீட்டா என்னன்னா என்னென்னா டிஃப்ளக்ஷன் அப்டைன் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு லேம்டாங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா லாகதமிக் டிகிரிமெண்ட்டு மடக்கை குறைவு என்று பெயர் மடக்கை குறைவு என்று பெயர் இதை வந்து இப்ப இதுவும் வந்து இது வந்து இதுல இருந்து வரக்கூடியது எங்க வரக்கூடியது பிஜி தேரியில இருந்து கால்மீட்டர் இருந்து வரக்கூடிய அந்த ஃபார்முலாவை வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஈக்வேஷனோட ஈக்குவேட் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஈக்வேஷனோட ஈக்குவேட் பண்றோம் தட் இஸ் ஆல்சோ கியூ இல்லைங்களா இது வந்து சார்ஜோட ரிலேஷன் இதுவும் சார்ஜோட ரிலேஷன் ஸோ இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எம்ஐ நாட்டு பை ஆறுனு வரும் ஒன் டிபை டூ பை சிபை டி டிட்டா ஒன் இன்ட்டு ஒன் பிளஸ் பை டூ அப்படின்னு வருது ஈக்குவசன் டூ சமன்பாடு ரெண்டில் இருந்து ஐ நாட் மட்டும் சிபிஐ என்பிஏ பதங்களை நீக்குவதற்கு மாற்றுச்சாவி அதை என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இதில் வந்து இப்போ இதுல இருந்து கூட எம்ம கண்டுபிடிக்கலாம் ஆனால் வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டியோட மதிப்பு அதாவது சியோட மதிப்பு என்பிஏ இதோட மதிப்புலாம் தேவைப்படும் உங்களுக்கு ஆரோட மதிப்பு அதெல்லாம் தேவைப்படும் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இந்த இந்த மதிப்பு இந்த சிபிஎன்பிஏ ஆறு ஐநாட்டு ஐநாட்டு இதோட மதிப்பு எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம் அதனால என்ன பண்றாங்க அது எலிமினேட் பண்றாங்க அதான் அந்த அதாவதுஸ் இருக்கு பார்த்தீங்களா பதங்கள் இந்த ரெண்டு பதங்களுக்கு என்ன பண்ணணும் எலிமினேட் பண்ணணும் மாற்று அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சாவியை வந்து என்ன பண்றோம் ஒன் அண்ட் டூல ஜாயின் பண்றோம் த்ரீ அண்ட் ஃபோர்ல ஜாயின் பண்றோம் ஒன் அண்ட் டூ முனைகள் துண்டிக்கப்படுகிறது ஒன் அண்ட் டூ மற்றும் மூணு நாலு முனைகள் துண்டிக்கப்படுகிறது துண்டிக்கப்பட்டு மேலும் ரெண்டு மற்றும் நாலு இணைக்கப்படுகிறது ஒண்ணு மற்றும் மூணு நாலு இணைக்கப்படுகிறது அதான் ரெண்டாவது பாட் நான் உங்களுக்கு சொன்னேன் ரெண்டாவது பார்ட்ல என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு பண்ணிட்டு இதையும் இதையும் இணைக்கிறோம் ஒன்னு மூணு ரெண்டு நாளையும் இணைக்கிறோம் இணைச்சோம் என்ன இதுல உள்ள பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் போ விக்கி ஆன் பண்ணீங்கன்னா இதுல பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அங்க போ போனீங்கன்னா நம்ம பிஜில வந்து ஒரு ஸ்டெடி டிஃப்ளக்ஷன் உண்டாகும் அந்த ஸ்டடி டிஃப்ளக்ஷன் ஃபைவ் ஃபை என்று நோட் பண்ணிக்கிறோம் ஃபை என்று நோட் பண்ணிக்கிறோம் ஸ்டெடி டிஃப்ளக்ஷன் ஆஃப் ஃபை என்று ஒரு நோட் பண்ணிக்கிறோம் ஸோ அதில் போகக்கூடிய மின்னழுத்தத்தினுடைய அளவு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா அந்த ஐ நாட்டுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து மின்னழுத்த வேறுபாடு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஐ நாட்டு இன்ட்டு ஆறுங்கிறதா ஐ நாட்டுங்கிற கரண்ட் போறதா நீங்கள் மேக்ஸிமம் கரண்ட் ஐ நாட்டுங்கிறது அது ரெசன்ஸ் அதில் பெருக்கினீங்கன்னு நான் ஐநாட்டு ஆறுனு வரும் இதை வந்து செகண்டரி ரெசன்ஸ் பார்த்தீங்களா இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் ஐநாட்டு ஆர் பை ஐ ஐநாட்டு ஆர் ஸ்மால் ஆர் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் இது வந்து மின் அழுத்தம் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் மின்னோட்டத்தை கிடைக்கும் இந்த மின்னோட்டத்தினுடைய அளவு வந்து பிஜி தேரி படி சிபை என்லா இருக்கும் இந்த ஈக்குவஷன் த்ரீ இது வந்து பிஜியிலேருந்து வருது இந்த ஃபார்முலாவும் வந்து பிஜியோடைய தேரியிலேருந்து வருது உங்களுக்கு பிஜியோட பிஜி தேரினு எதுலாம் நீங்க பிஜி தேரி ஸ்டடி டிஃப்ளக்ஷன் அது முன்னாடி கிடைச்சது த்ரோ அது அது வந்து ஸ்டடியாவே இந்த ரிஃப்ளக்ஷன் நிற்கும் ஆனால் முன்னாடி ஃபஸ்ட்டு பார்ட்ல கிடைக்கக்கூடியது வந்து ஒரு அசைவு தான் உண்டாகும் வந்துட்டு டக்குன்னு போய்டும் உங்களுக்கு ஸோ இந்த இது வந்து இப்போ ஈக்குவேஷன் த்ரீ இருக்குது பார்த்தீங்களா ஈக்குவேஷன் டூயையும் ஈக்குவேஷன் ஆல ஈக்குவேஷன் டூ வந்து த்ரீயால டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆகுனா இந்த லைக் டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு ஆறு இந்த ஆறு டேர்ம் கேன்சல் ஆகிடும் சிபிஐ என்ப என்பிஐடி கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகணும்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இந்த எம்முங்கிறது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் பிஜியின் டி மற்றும் லேண்டா மதிப்பை பிரித்திட எம்ஐ கணக்கிடலாம் டீயின் பிஜியின் அளவு நேரம் பிஜியின் மடக்கை குறைவு அதான் வந்து இந்த அப்சல்யூட் டெட்டர்மினேஷன் ஆஃப் எம் என்று சொல்லக்கூடிய தேங்க்யூ ஆல்